வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. செந்தில் பாலாஜியுடைய தகவல் தொடர்ந்து நிறையா உலாவிட்டு இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு தகவல் இன்னைக்கு. உச்சநீதிமன்றம் தமிழக அரசு வந்து இந்த வழக்கை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும், கண்காணிக்கிறோம்னு சொல்லியிருந்தது. அதுதான் இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றம் பெரும்பாலும் வந்து முக்கியமான வழக்குகளை மட்டும்தான் இந்த மாதிரி கண்காணிக்கும், அதுவும் தொடர்ச்சியாலாம் கண்காணிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கபில் சிபில் முகுல் ரோஹித் மாதிரியாக பெரிய வழக்கறிஞர்களை வைத்து செந்தில் பாலாஜி வாதிடும் போது, ஏன்னா இவங்கள்லாம் நேரடியாக சந்திரசூட் அவர்கள்ட்டே பேசுவாங்க, இந்த பெஞ்சுக்கிட்டேயும் பேசுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, அந்த நீதிபதிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் மிக்கவர்கள். ஏன்னா ரொம்ப நாள் இருக்காங்க சீனியர் அப்படிங்கிறதுனால. அப்போ அவங்க போய் கேட்பாங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, எப்போ ஹியரிங் வருதுன்னு கேட்பாங்க. ஆனால் அது பண்ணுறத இன்றைக்கி கபில் சிபில் தவிர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வரத்துக்கூடிய தகவல்கள். ஏன் தவிர்க்கிறாரு? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிரும். இதற்கு முன்பு அந்த அமர்வு கொடுத்த பல விஷயங்கள், ஜாமீன் வந்து உரிமை எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஓரா தலைமையிலான பெஞ்ச். அதில் தான் இப்போ செந்தில் பாலாஜி வருது. செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரான்னு மறுபடியும் நம்ம இங்கே பேச வரல. பெரும்பான்மையான மக்கள் அவர் தப்பு பண்ணியிருக்காரு நம்புகிறாங்க. இன்னொரு மக்கள் யார் தான் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால், பிஜேபி இவரை பழி வாங்குதுன்னு ஒரு தரப்பு மக்கள், இல்லைங்க பிஜேபி இவரை பழி வாங்கலைங்க, இவர் தப்பு தான் பண்ணியிருக்காருன்னு இன்னொரு தரப்பு, இப்படி பல தரப்பு இருந்தாலும் நம்ம அந்த விவாதத்துக்குள்ளே போகல. நல்லவரா கெட்டவராங்கிற வாதம் இல்லை இதில். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, அதுதான் இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா. மூல வழக்கு, அதாவது வந்து அள்ளி அவர்கள் இப்போ விசாரிச்சிட்ருக்காங்கல்ல இடி, அதை கண்காணிக்கலை உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் எதை கண்காணிக்குது? அந்த பணம் வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஜெயலலிதா அம்மா காலத்தில் அப்போ அவர் மினிஸ்டர் விட்டு வெளியில் வராரு, அப்போ போடப்பட்ட வழக்கு அது. அந்த வழக்கு அப்படியே இருந்து இவரும் அந்த பணம் கொடுத்தவங்களும் ரெண்டு பேரும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் சொல்லி முடித்து வைக்கப்பட்ட வழக்கு. அதற்கு பிறகு எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சில பேர் உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுனால இந்த கேஸ் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதில் இன்னொன்று சொல்லணும், இதே மாதிரி வழக்கு வந்து நம்ம பாரிவேந்தர் அவர்கள் தரப்பில் ஒன்று வந்தது. அவங்க கல்லூரி வந்து 80 லட்சம் ரூபா மருத்துவ மாணவர்கள்ட்ட பணத்தை வாங்கி, அதில் மதன் ஒருத்தர் இருந்தார், முதல்ல பெருசாக பேசப்பட்டது, அவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கும் போது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கேஸ் போடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பச்சைமுதல் எஸ்ஆர்எம் காலேஜ் சொல்லும்போது அதை ஹைகோர்ட் ஏற்றுக்கலை. அதனால் ஹைகோர்ட்டு இல்லை உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான முடிவு எடுக்கும். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பு பேசும்போது அந்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு நன்மை பயக்கும் விதமாக இந்த விஷயத்தை முடித்து வச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒயிட்டில் வந்திருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க மனைவி மேகலா இவங்க ரெண்டு பேர் அக்கௌண்ட்லேயும் ஒயிட்லேயே பணம் வந்திருக்கு அப்படிங்கும் போது, ஒரு அரசாங்க ஊழியர் இல்லை அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி பணம் வாங்குவது முறையா அப்படிங்கும் போது தான் இது பெரிய பிரச்சனையாகுது. செந்தில் பாலாஜி தரப்பில் கரெக்டாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்னங்க ஏன் அவர் மட்டும் வரலை? அவர் மட்டும் வர்றோன்னா மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இடி சிபிஐ உள்ளிட்ட எல்லா புலனாய்வு அமைப்புகளும் அவருக்கு எதிராக அவரை உள்ள வச்சே ஆகணும்னு தீர்க்கமாக கங்கணம் கட்டிட்டு இருந்தாலும், உச்சநீதிமன்றத்தில் போகும்போது அது வந்து பெருசாக அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ இருக்கும்போது உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்குது, மணீஷ் சிசோடியா கொடுக்குது, சஞ்சய் சிங்க்கு கொடுக்குது, நம்ம ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்குது, கவிதா அவர்களுக்கு கொடுக்குது, எல்லாருக்கும் கொடுக்குது, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்படிங்கும்போது, காமன் மேன்ட்ட போய் நீங்கள் அதை பேசும்போது இல்லை படித்தவங்க கூட, ஆமாங்க இவர் வேணும்னே பழி வாங்குறாங்க, ஏங்க உச்சநீதிமன்றம் கொடுக்க மாட்டேது? அப்போ மோடி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருங்க, அமித்ஷா பண்ணாலும் பண்ணுவாருங்க, லா மினிஸ்டர் பண்ணுவாரும் பண்ணுவாருங்க, இப்படின்னு பலவிதமான சொல்லப்பட்டாலும் இந்த ஒரு வார்த்தை, அதாவது அவர்கள் இப்போ வந்து கெஜ்ரிவாலோ மணீஷ் சிசோடியாவோ கவிதாவோ பணத்தை வாங்கினதுக்கு ஒயிட்டில் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, ஆனால் இவருக்கு இருக்குது, அதான் பிரச்சனை. செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்கிற வாதம் என்னென்னா, ஐயா எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, என் தம்பி ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது. அது முடித்து வைக்கப்பட்டுள்ளதுங்கிறது செந்தில் பாலாஜி வாதம். இங்கே நுட்பமாக ஒன்று புரிஞ்சிங்கன்னா, செந்தில் பாலாஜி தரப்பு மறுபடியும் சொல்கிறோம், அவர் வந்து நாங்கள் வாங்கணும் கொடுத்துட்டோங்கிறாங்க, இது தப்பு நிறைய பேர் ஆர்கியூம் பண்ணலாம். அப்போ வெளியே நம்ம என்ன கேட்குறோம்னா, இதே மாதிரி தான் டான்சி நிலம், அரசாங்க நிலத்தை சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து வாங்குறாங்க, அது அரசாங்க நிலத்தையே வாங்குறாங்க, அது தப்புன்னு தெரிஞ்சு கோர்ட்டு என்னங்க இது இப்படிலாம் வாங்குறீங்கன்னு சொன்ன ஐயா நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே, திருப்பி கொடுத்த உடனே என்னங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கடும் கோபம் அடைந்தோன்னு சொன்னாங்க. அப்போவே நிறைய பேர் கேட்டாங்க,
என்னங்க அரசு ஒரு இந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவே அரசு ஊழியராக இருந்து கொண்டு கவர்மெண்ட் நிலத்தை வாங்குறாங்க. வாங்கினா தப்பு தப்பு தானே? எப்படி திருப்பி கொடுத்தா சரியாக வந்துடும்? இப்போ லஞ்சம் ஒருத்தட்ட வாங்குகிறோம், வாங்கினா தப்பு தானே? இல்லைங்க, லஞ்சம் வாங்கினாங்க, வேலை முடியலன்னு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொன்னால் அந்த ஆஃபீஸருக்கு தண்டனையா இல்லையா? அப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு கோர்ட் அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கொடுத்தது. அதே ரிலீஃப் தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன் உதாரணம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நமக்கு என்ன பதில் கொஞ்சம் யோசனை பாருங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். நீங்கள் யார் வேணுமெனா சொல்லிக்கலாம். இன்றைக்கி செந்தில் பாலாஜி மோசம், ஐயோ ஸ்டாலினே வர குறை சொன்னாரே. இப்போ எல்லோரும் கேட்குறது என்ன, ஸ்டாலினே வந்து செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொன்னாரே, அவரை வந்து எப்படி நீங்கள் ஸ்டாலின் ஏற்றுக்கிறாருன்னு கேட்குறோம். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அஜித் பவார் வந்து மாவாட்ட போகிறாரு அதிகாரில் அப்படின்னு சொல்லிட்டு மோடி தான் சொன்னார். அப்புறம் துணை முதல்வராக்கில் அசோக் சவான் வந்து ஊழல்வாதின்னு மோடி சொன்னார், அவரை கூட சேர்க்கல. பிரபு பட்டேல் ஊழல்வாதின்னு சொன்னார், அவரை கூட சேர்க்கல. சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது என்னென்னா அதான் மறுபடியும் சொல்கிறோமே, ஸ்டாலின் மோசம்னா மோடியை பார்த்தா ஐயோ ஸ்டாலினே பெஸ்ட்டுப்பா அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி இருக்குது. அதனால தான் ஸ்டாலின் ஜெயிச்சிட்ருக்காரு. மோடி சொல்கிறோம், குறை சொல்ல முடியாது, திமுக ஆட்சி இல்லை, ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஐயோ ஹெச் ராஜா, அண்ணாமலைலாம், தமிழிசை, வானதி, அப்புறம் யார், விஜயதாரன், இவங்களை பாருங்கள், ஐயோ இதே பெட்ருப்பா அப்படி தானே வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் மானிட்டர் பண்ணுறேன்னு சொன்னதுனால அன்னைக்குமா நம்ம கேள்விப்பட்டவருக்கு இன்றைக்கி போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்ததா? எப்போங்க இதை சொல்ல போகிறீங்க, எங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போகிறீங்க? ஏன்னா செந்தில் பாலாஜி பதப்பதிச்சுட்ருக்காரு. அவர் வேறு ஏற்கனவே ஒரு நாலு நாள் சாப்பிடாமல் அதுக்கப்புறம் இல்லைங்க கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிருங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சுருக்காங்க. ஏன்னா எவ்வளோ நாள் ஒரு குறி, நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், நீங்கள் என்ன வேணால் தப்பு ரைட்டுக்கு வரல. ஒரு மனிதரை 1.5 வருஷமாக சிறையில் வச்சுருந்து எப்போ விடுவாங்கன்னு தெரியல. எல்லா விதமான முடிவுகளும் வந்த பிறகு கூட இன்றைக்கோ நாளைக்கோ, அதாவது என்னென்னா ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற இருக்கும்போது ஒரு பதப்பதப்பு இருக்கும். அதையும் தாண்டி எப்போ இன்னொரு பதப்பத போடுவோம்னா கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும்னு சொன்னதுக்கப்புறம் எப்போ அதை சொல்லுவாங்கங்கிறது ஒரு டெய்லி தூங்கி எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி ஜாமீன் கிடைக்குமா, எப்போ சொல்ல போகிறாங்க, இது ஒரு டென்ஷன் இல்லைங்க. இது எப்படி சரியாக அணுகுமுறையாக இருக்க முடியும்? அவர் தவறு செஞ்சால் உள்ள வைங்க, இல்லைனா வெளியில் விடுங்க. அதானே இப்போ வெகுஜன மக்களின் எண்ணம், நம்மளுடைய எண்ணமாக தானே. அப்போ உச்சநீதிமன்றம் வந்து தாங்கள் கண்காணிப்போம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை கண்டிப்பாக கண்காணிக்கும். அப்போ செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் அவர் கண்டிப்பாக அமைச்சர் ஆவார். அப்போ அமைச்சராகும் போது நீங்கள் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிரல்ஸ் ஆட்சியாக நிறைய பேர் ஆவாங்க அப்படிங்கிறது அதிமுகலையும் எல்லா கட்சியும் பண்ணும், செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை. அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சுன்னா அதில் வந்து இப்போ ஒரு 50 சாட்சி, அவங்க சொல்கிறதாங்க 301 சாட்சி, 301 சாட்சியில் 200 சாட்சி பிரல்ஸ் ஆட்சி ஆகுதுன்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய யாராவது கேஸ் போடுவாங்க, இல்லை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும், இந்த கேஸை வேறு கோர்ட்டுக்கு மாற்றுங்கும், வேறு ஸ்டேட்டுக்கு. ஜெயலலிதா அம்மாவுடைய கேஸு சொத்து குவிப்பாளருக்கு வந்து அன்பழகன் அவர்கள் கேஸ் போட்டு தானே கர்நாடகாவுக்கு மாற்றினாங்க, குன்கா விசாரித்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆபத்தை தவிர்க்கணும். அப்போ கபில் சிபில் முகில் ரோஹித்துக்கு இது தெரியும், இப்போ போய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் ரொம்ப இவங்க பண்ணுறாங்கங்கிற சந்தேகம் வந்துடும், அதனால் அப்படியே விட்டுருவோம். அதேமாதிரி செந்தில் பாலாஜி தரப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விசாரணையின் போது இந்த பிரல் சாட்சி இருக்குல்ல 300, அதில் வந்து 200 பேர் பிரல் சாட்சி ஆகக்கூடாது, அதில் ஒரு 50, ஏன்னா 50 பேர் ஆனாலே நிற்காது கேஸு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து செந்தில் பாலாஜிக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஜெயலலிதா அம்மா பண்ண தவறு என்னென்னா, அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் பிறல் சாட்சி ஆனதுனால தான் அன்பழகன் சொன்ன மேட்டரை எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் கர்நாடகா கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அந்த தவறு செந்தில் பாலாஜிட்டு நடக்கூடாது, அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, முகுல் ரோஹித்தும் கபில் சிபிலும் வந்தபோது வரட்டும், இப்போ போய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேணாம், அப்போ பெரிய சந்தேகம் வரும், என்னங்க இவருக்காக இவ்வளோ பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தரப்புக்கும் முதலமைச்சர் திமுக குடும்பத்துக்கும் இதில் இந்த டெல்லியிலேருந்து வழக்கறிஞர்கள் சொன்னது, இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருவோம், 10 நாள் 24 நாளும் வந்துடுவோம். வந்ததுக்கு அப்புறமும் இங்கே நடக்கக்கூடிய ஹியரிங் இருக்குல்ல, இங்கே நடக்கக்கூடிய சாட்சிகள் அதில் பெருசாக எதுவும் டெவலப்பே பண்ணிடாதீங்க, அதை பற்றி பேசவே பேசாதீங்க, சாட்சிகள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த 300 சாட்சிகளில் கண்டிப்பாக நம்ம பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சில தம்பி நீங்கள் வந்து அதீத ஆசையில் சில இது பண்ண போய் தப்பாக போயிடும். ஒன்று நான் ஜெயலலிதா கலைஞர் மேலே கேஸ் போடும்போது மேம்பாள ஊழல் ஒன்றுமே இல்லை, சும்மா போட்டாங்க நிற்கவே இல்லை. அதேமாதிரி இப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து இடம் ஒன்று வாங்கியிருக்கார், அந்த இடத்தோட வந்து 10 கோடிக்கு வாங்கியிருக்கார், ஆனால் அது கைட்லைன் வேல்யூ பார்த்தா 1 கோடி தான். இப்போ என்ன பண்ணிடுச்சு, ஈடி 10 கோடின்னு போட்டுருச்சு. ஆனால் என்ன சிக்கல்னா, உச்ச கோர்ட்டில் போனபோது அந்த 1 கோடி தான் நிற்குமே ஒழிய 10 கோடி நிற்காது. சரி, இவங்க ஏன் 10 கோடி போட்டாங்க, மத்திய அரசுக்கிட்ட பார்த்தீங்களா இத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு கணக்காடுறதுக்கு பண்ணிட்டாங்க, அது இப்போ அது அவங்களுக்கே சிக்கலாக போகுது. அதனால் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ விஷயம் இருக்குங்க, ஒரு விஷயம்தான்,
இதை வந்து முள்ளு மேலே சேலப்பட்டுச்சு சிந்தாமல் எடுக்கணுங்கள அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால நமக்கு தெரிந்த டெல்லி சோர்ஸில் கேட்கும்போது இல்லைங்க, எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு, இவர் போய் கேட்க வேண்டியது தான். நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவனா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து இல்லைல்ல நாங்கள் கண்காணிக்கிறோங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா கண்காணிக்கிறது வந்து கவிதாவுக்கு சொல்லலை, யாருக்குமே சொல்லலை, இவருக்கு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இவர் வந்த அமைச்சர் அதை வந்து உச்சநீதிமன்றம் நினைச்சாலும் தடுக்க முடியாது, சொல்ல மாட்டாங்க உச்சநீதிமன்றமும். அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு இனிமேல் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மெதுவாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்கணும். ஏதாவது பண்ணாங்கன்னா சிக்கலாக போயிடும். அது செந்தில் பாலாஜி தரப்பு உணர்ந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.